ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்பி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பைபாஸ் ரோட்டில் வந்து இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து கூகுள் மேப்போட லிங்கே இருக்கும், நான் அதை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். உள்ளே போனதுமே இவங்களோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, டார்க் தீமாக இருக்கும். இது பார்க்க வீடு மாதிரி தான் இருக்கும், ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், வீடு மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டார்க் தீம் செட்டப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்கிட்ட உட்கார அளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸான நல்லா கூலாக செமையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து நாங்கள் போனதுமே பார்த்திங்கன்னா, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பஞ்சாபி சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறப்போவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களோட மட்டன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பாவில் பண்ண மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். பேசிக்கலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீரக சம்பாவில் பண்ண பிரியாணி தான் பிடிக்கும். அந்த பாஸ்மதி கூட பிரிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரியாணின்னு சொன்னாலே பிடிக்கும், ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். இங்கே மட்டன் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக டெண்டரியாக வந்து குக் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அந்த சவுக்கு சவுக்கு அந்த ஃபீலே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா டெண்டரியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு செம்ம ஒர்த்தனே சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்சதுமே பார்த்திங்கன்னா, அப்படியே நாக்கில் வந்து நாட்டியம் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அது நான் வந்து எக்ஸ்ப்ரெஷன்லாம் அந்த ஸ்பாட் நான் அங்கேயே பண்ணேன், செம்மையாகவே இருந்தது ரியலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ்க்கு போயிட்டோம். மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்கிறப்பே அது ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரெட்டு, ஆரஞ்சு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக்கு எல்லாம் கலந்து ஒரு செம ஒரு வைபாக இருந்துச்சு பார்க்குறப்பவே. அது அவங்க ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்களா, அந்த ப்ரெசன்டேஷன் செமையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெக்சிகன்லேயும் ஒரு வாய் வச்சதுமே சொல்லலாம், அப்படியே அல்டிமேட்னு சொல்லலாம். வெஜ்ஜீஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக குக் ஆகி செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மயோனைஸுங்க, நான் ரியலி நான் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கேன் ஃபுட் ரிலேட்டடாக. ஆனால் அந்த 15-20 வீடியோலேயுமே மயோனைஸ் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அங்கே உள்ள எந்த கடையிலையும் இல்லாத மயோனைஸ் டேஸ்ட் இங்கே இருந்தது. க்ரீமியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, செம்ம ஒர்த்து, மஸ்ட் ட்ரை. அது பஞ்சாபி சிக்கனோட சாப்பிட்றப்ப வேற லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீட் புரோட்டாவை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிரேவி வந்து ஃப்ரீ, நான் தனியாக வாங்கலை கிரேவி, அதுலேயே இருந்தது. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். புதுசாக சேனலுக்காராக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். டாட்டா.